நம்ம மத்தி மீன் எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மத்தி மீன் எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்ட கிட்ட இந்த மாதிரி கிராஸா நம்ம கோடு போட்டோம்னா அந்த மீன் நம்ம எடுத்து சாப்பிடும்போது முள்ளு வராது. இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். ஒரு நாலு பல்லு பூண்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நல்லா போயிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பாதி லெமன் வந்து இதில் பிழிஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நாங்கள் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா மீன் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையாக